என்னடா மார்க்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு? நீ வர வர சரியே இல்ல. அப்படிலாம் இல்லம்மா. என்ன அப்படிலாம் இல்ல? போன எக்ஸாம் மார்க்கோட கம்பேர் பண்ணா இது எவ்வளவு கம்மி தெரியுமா? இப்படியே போயிட்டு இருந்தனா பாத்துக்கோ, அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்துறம்மா. இததான் போன தடவையும் சொன்னேன், என்ன ஏமாத்ததானே செய்யற? உனக்கு அடி காணாது, உப்பு போட்டு முழங்கால் போட வச்சாதான் சரிப்பட்டு வருவ. சரி அழாத அழாதடா செல்லம், அடுத்த தடவை நல்ல மார்க் எடுன. என்ன செய்ய முடியும்? போல என்ன வாங்கி கொடுக்க முடியுமா? என்ன நான் டெய்லிமா கேக்குறேன், ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தானே கேக்குறேன். இப்ப உங்களால எனக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா? வாங்கி தரந்தா போய் எடுத்துக்க போ. அம்மா எனக்கு டிராகன் ஃப்ரூட் வாங்கி தாங்கம்மா, சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. ஆசையா இருக்கா இல்ல பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதா? மா சாப்பிடதாமா கேக்குற, நேத்து தானடா வாங்கி கொடுத்த, வீட்ல டிராகன் ஃப்ரூட் அப்படியே இருக்கு. வாங்கி தாங்கம்மா. அதெல்லாம் வாங்கி தர முடியாது, அப்பா இருந்தா எனக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்கல்ல. டேய் நான் உனக்கு என்னிக்கடா நீ கேட்டத வாங்கி தரல, இப்ப எதுக்கு நீ அப்பாவை இழுக்கிற? உனக்கு என்ன டிராகன் ஃப்ரூட் வேணும், போய் வாங்கிக்க போ. அண்ணா டிராகன் ஃப்ரூட் ஒன்னு கொடுங்க. படிக்கவே மாட்டேங்கறியா, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டே இருக்கியா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? விடுங்கம்மா பாத்துக்கலாம். நாம மேல அன்பா தானே இருக்க, அப்புறம் ஏன் அவன் என் சொல் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான்? எதுக்கு மூஞ்ச தூக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன்ன முடிவெட்டதானே கூப்பிட்டேன், அதுக்கே இங்க வந்திருக்க? முடிவெட்ட வாறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் வெட்டணும். எப்படி? ஒன் சைடு கட்டிங் தான் போடணும், முன்னாடி முடிவெட்ட கூடாது. நீ சொல்ற மாதிரி எல்லாம் வெட்ட முடியாது. அப்ப என்னாலயும் முடிவெட்ட வர முடியாது, நீங்க போங்க. போங்க, உங்களுக்கு முடிவெட்ட போறாங்க. Heh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 
அப்பா, இவனை எப்படி நான் வழிக்குள்ள கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்கு. இப்ப எப்படிமா இருக்க? ஒழுங்கா சர்ச்சுக்கு எல்லாம் போறியா? போறேக்கா. அவரும் அங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நல்லதுமா, அத தொடர்ந்து செய்யுங்க. சீக்கிரமா உன் கவலை எல்லாம் மாறிடும். உன் கணவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளமும் கிடைச்சிரும். கவலைப்படாதன்ன? இப்போ என்னோட கவலை அது இல்லக்கா. வேற என்ன கவலை உனக்கு? என் பையனை நினைச்சதாக்கா. ஜானை நினைச்சா? ஆமாக்கா. என் சொல் பேச்ச அவன் கேக்கறதே இல்ல. வர வர சரியா படிக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப அடம் பிடிக்கிறான். எனக்கு என்ன செய்யனே தெரியலக்கா. இதுக்கெல்லாம் யார் காரணம் நீ நினைக்கிற? நீதாமா? நானா? ஆமா, நீ கொடுக்கற செல்லந்தான் உன் பையன் எப்படி கெடுக்குது? இந்த வயசுல நீ அவனை கண்டிச்சு வளர்க்கலன்னு வெயி. அவன் இன்னும் வளரும் போது மோசமானவனாதான் வளருவான். ஏலி தன்னோட பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கல, அதனால அவங்க பிள்ளைங்க சுபாவத்துல மோசமானவங்கள மாறினாங்க. நீ உன் பிள்ளைக்கு செல்லம் கொடு, தப்பில்ல. ஆனா அதுக்குன்னு எல்லா விஷயத்திலயும் செல்லம் கொடுத்தா அவன் எப்படிமா நல்ல விதத்துல வளருவான்? எல்லா விஷயத்திலயும் செல்லம் கொடுத்தா அவனுக்குள்ள என்ன தோணும்? நான் என்ன செஞ்சாலும் எங்க அம்மா என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பான்ல. வீட்டுல பெரம்ப வாங்கி வை, பிள்ளைய அடிச்சு வளரு. பெரம்ப கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு வேதம் சொல்லுது. தப்பு செய்யும் போது அந்த பெரம்ப அவன் பாப்பான். எங்க அம்மா என்ன கண்டிப்பாங்கன்னு அவனுக்கு தோணும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவான். உன் பிள்ளைய கர்த்தருக்கேற்ற சிச்சையில நடத்து. கண்டிக்க தயங்காத, அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். சரிக்கா.